அனைவருக்கும் வணக்கம். நாம் அகத்திய மாமுனிவர் அருளி செய்த மெஞ்ஞான காவியம் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அகத்தியர் புலத்தியருக்கு ஆறாதாரங்களை பற்றி விரிவாக எடுத்துச் சொல்லி வருகிறார். ஊடகமாக, மறைபொருளாக, பரிபாஷையாக நூல்களை சித்தர்கள் பாடி வைத்திருக்கக்கூடிய காரணத்தை கேட்டு புலத்தியர் அகத்தியரிடத்திலே சண்டை பிடிக்கிறார். நீ யோக சாதனம் பயந்தபடியாக எங்களுடைய நூல்களை வாசித்து பார்த்தாயானால் உனக்கு அறிவு என்பது இருந்தால் நாங்கள் சொல்லியிருப்பது விளங்கும் என்று அகத்தியர் பதில் சொல்லுகிறார். ஆக்ஞை என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தை பற்றியும், அங்கே நடக்கக்கூடிய அசைவுகளை பற்றியும், அங்கே சதாசிவம் மனோன்மணியினுடைய குடியிருப்பை பற்றியும் அகத்தியர் சொல்லியிருந்தார். தொடர்ச்சியாக ஆறாதாரம் குறித்து புலத்தியருக்கு அகத்தியர் சொல்லக்கூடிய விளக்கங்களை இன்றைய பதிவிலே தொடர்ந்து பார்க்கலாம். நடுநின்று வாசியை நீ நோக்கிப்பாரு, நாட்டமெல்லாம் நடுமனையில் நாட்டம் காணும். கடுகின்ற கடும் தீயோ காணத்தீயோ காரணமோ கோடிரவி கண்ணோ கூசும். கொடுநின்ற கொடுநதியில் புகுந்த யோகி, கூரறியோம் கூரறியோம் இவர்தன் செய்கை. அடுநின்ற அக்னியாம் ஏகதீபம் அண்டரண்ட சாகரமும் அணுவும் தானே. மகனே புலத்தியா, கோடி சூரியனுடைய பிரகாசம் என்பது ஏற்பட்ட போது உன்னால் அங்கே எந்த காட்சியையும் காண முடியாது. சாமானியனாக இருக்கக்கூடிய ஒருவன் சிறிது நேரம் சூரியனை உற்று பார்த்து கொண்டிருந்தால் அதன் பிறகு அவன் தரைப்பரப்பில் இருக்கக்கூடிய மற்ற காட்சிகளை பார்க்கும்போது எந்த காட்சியுமே தெரியாது. ஒரே வெளிச்சமாக பிரகாசமாக மாத்திரமே இருக்கும். மிகப்பெரிய பிரகாசத்தை பார்த்தவனுக்கு அடுத்து வேறு எந்த பொருளையும் பார்க்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவிலே பிரகாசம் என்பது இருக்கும்போது அது சகலவிதமான காட்சிகளையும் தெளிவாக கண்களுக்கு காட்டுகிறது. அதே வேளையிலே மிகவும் அதிகரித்த பிரகாசம், கண் கூசச் செய்யக்கூடிய பிரகாசம் வந்தபோது அங்கே எந்த காட்சியும் இருக்காது. இந்த நிலையை யோக சாதகன் தன்னுடைய அனுபவத்திலே உணர்ந்து கொள்ளுகிறான். கடும் தீ, அந்த கடும் தீ என்பது காட்டுத்தீயை போன்ற மிகப்பெரிய தீ. அப்படிப்பட்ட ஒரு தீ பிரகாசம் என்பது ஜீவனுக்குள்ளே பற்றிக்கொள்கிறது. ஜீவனின் பிரகாசம் என்பது மிக அதிகமாக ஏற்பட்ட போது அந்த பிரகாச வெள்ளத்திற்குள்ளாக, வெளிச்சத்திற்குள்ளாக உன்னால் வேறு எதையுமே பார்க்க முடியாது. ஒரு மிகப்பெரிய பிரகாசத்திற்குள்ளே நீ ஒளிந்திருப்பாய். நீயாக இருக்க மாட்டாய். உன்னை மறந்த நிலையிலே இருப்பாய். அங்கே நீ கண்ணில் பார்க்கக்கூடியது மிகப்பெரிய காட்டு தீயாக இருந்தாலும் கூட அது ஏகதீபம், ஒரே ஒரு ஒற்றை தீபம்தான். நீ பராபரம் என்கிற நிலையிலே இருந்து வந்திருக்கிறாய். பராபரத்தின் தோற்றம் எதுதான் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய இடத்திலே நீ அப்போது இருப்பாய். உன்னுடைய யோக சாதன பயிற்சியின் மூலமாக சுழுமுனையை கடந்து நீ உள்ளே சென்று விட்டாய் என்றாலே நிச்சயமாக உனக்கு பராபரத்தை பற்றியதான புரிதல் என்பது ஏற்பட்டுவிடும். கோடி சூரியனுடைய பிரகாசம் இருந்தாலும் கூட கோடி சந்திரர்களின் குளிர்ச்சியும் அங்கே இருக்கும். ஆனால் முழுக்க முழுக்க பிரகாசமாக இருக்கும். அந்த பிரகாசத்திற்குள்ளே நுழைந்தவருக்கு வேறு எந்த சிந்தனையும் இருக்காது. புலன்கள் அங்கே இயங்காது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற எதுவுமே அங்கே இயங்காது. பிரகாசம், பிரகாசம், ஒரே ஒரு ஒற்றை பிரகாசம், அந்த பிரகாசம் என்பது மட்டுமே இருக்கும். அந்த பிரகாசத்திற்குள்ளே தான் நீ இருப்பாய். அந்த அனுபவத்தை பார்க்கும்போது அது அலாதியான இன்பம் என்பதை நீயே புரிந்து கொள்வாய் என்று இங்கே அகத்தியர் புலத்தியருக்கு சொல்லுகிறார். அணுப்போல பொறி சிதறி உலகம் தானாய், அண்டரண்ட புவனமெல்லாம் தானாய் நின்றார். கணுக்கான கண்ணுக்கு தெரியாமேனும் கருத்து வைத்தால் பிரகஸ்பதி போல் மணிவாய் நின்று துணுக்காக அந்த மணிக்குள்ளே மைந்தா சுத்தவான் நின்றபடி யாரும் காணார். சினப்போது யுகங்கள் பல கோடா கோடி தெளிவிப்போம் இது அறிந்தோன் யோகிதானே. இப்படிப்பட்ட மிகப்பெரிய பிரகாசமாக இருப்பது பராபரம் என்பதை புரிந்து கொள். அப்படிப்பட்ட மிகப்பெரிய பிரகாசத்திலிருந்து ஒரு அணுப்போல சின்ன சின்ன தீவலைகள் தெரித்து ஜீவர்களாக மாறியிருக்கிறது. அண்டங்களும் கூட இந்த சிறிய அணுவிலே இருந்துதான் உருவாகி வந்தது என்பதை புரிந்து கொள்வாய். அண்டரண்டங்கள், புவனங்கள் இவை எல்லாமே இந்த பிரகாசத்திலே இருந்துதான் வெளிப்பட்டு வந்தன என்பதை புரிந்து கொள். உன் கண்களுக்கு அது தெரியாது. இருந்தாலும் கூட பராபரத்தின் பிரகாசத்திலிருந்து ஒவ்வொரு அணுவாக வெளிப்பட்டு வெளிப்பட்ட அணுக்கள் எல்லாம் அண்டங்களாக, புவனங்களாக, அண்ட சராசரங்களாக, உயிர்களாக, ஜீவர்களாக மாறியிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்வாய். பிரகஸ்பதி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பிரகிருதியை, இந்த உலகத்தை சிருஷ்டி செய்திருக்கக்கூடிய அந்த நிலையிலே உன்னுடைய மனத்திற்குள்ளே இந்த சிருஷ்டி எப்படி ஏற்பட்டிருக்கிறது, பராபரம் எப்படி சிருஷ்டியை நடத்தியது என்கிற உண்மை உனக்கு அப்போது புரிய வரும். ஆகாயத்திலே எவரும் காண முடியாதபடியாக இருக்கக்கூடிய பராபரத்தை பற்றிய புரிதல் உனக்கு அப்போது வந்திருக்கும். நீதான் பராபரம் என்பதை அப்போது நீ புரிந்து கொள்வாய்.
பராபரத்தின் பிள்ளையாக இருக்கக்கூடிய நீ உன்னை பற்றியே இப்போது ஆராய்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை பற்றியும் புரிந்து கொள்வாய். அப்போது உனக்கு வேறு எந்த விதமான சிந்தனையும் இருக்காது, மீண்டு வர வேண்டும் என்கிற நிலையும் இருக்காது. இப்படிப்பட்ட நிலையில்தான் ஒரு யோகி ஒடுக்கம் என்பதை அடைகிறார். இதை குறிக்கும் விதமாகவே நம்முடைய முன்னோர்கள் கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் என்று சொன்னார்கள். அந்த பிரகாசத்தை கண்டவர்கள் திரும்பி வருவதில்லை. மோகர் போன்ற மிகப்பெரிய சித்தர்கள் மாத்திரமே அவற்றிலிருந்து மீண்டு வெளியே வந்து அது குறித்தான விளக்கங்களை அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்காக சொல்லிச் சென்றார்கள். எல்லோரும் இந்த நிலையை செய்வதில்லை. கண்டவுடனே அந்த கனமான காட்டுத்தீ போன்ற பிரகாசத்திற்குள்ளே தன்னை கரைத்து கொண்டு விடுவார்கள் அல்லாது கீழே இறங்கி வருவதில்லை. அந்த நிலைக்குத்தான் முத்தி மோட்சம் என்று பெயர். அதுவே பராபரத்தில் ஒடுக்கம் பெறுதல் என்றும் பெயர். இதைத்தான் இங்கே புலத்தியருக்கு அகத்தியர் சொல்லுகிறார். தானாக விசுத்தி அறுகோணம் தன்னில் சமுசயங்கள் ஒன்றுமில்லை அகாரவித்தை ஊனாக மகேஸ்வரனும் மகேஸ்வரியுமாக உற்று நின்ற கண்டம் அது சொலினை நாடி தோனாக இது சூட்சம் தூலம் கேளு சொல்லுகிறேன் கழுத்து உள்ளே பிடரிக் காண்டம் ஆனாக தூலமதில் ஏறிப்பாரு அரகரா அந்தமது ஆறும் பாரே. அருமை மகனே புலத்தியா, அறுகோணம் ஆறு கோணங்களாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக ஆறு ஆதாரஸ்தானங்கள் இருக்கின்றன. இந்த அறுகோணம் என்று சொல்லியதே ஆறு விதமான காட்சிகள் என்பதை குறிப்பதற்காகவே. இப்படிப்பட்ட நிலையிலே சிரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய சிவத்தை அல்லது சீவனை அறிய வேண்டும் என்றால் அதற்கு அகாரவித்தை என்பதுதான் பயன்படும். இது பற்றி நான் பல பதிவுகளிலே தொடர்ந்து சொல்லியிருக்கிறேன். அகாரவித்தை, அகாரம் என்கிற சந்திரகலையை கொண்டுதான் இவற்றையெல்லாம் அடைய முடியும். அகாரம் என்கிற சந்திரகலையை கொண்டு ஜீவசக்தியாகிய வாயுவை சுழுமுனையிலே நிறுத்தி சுழுமுனை கதவத்தை திறந்து சீவனை நோக்கி பயணப்படும் போது மனதிற்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள்தான் ஆறு ஆதாரங்கள் என்பதை ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்தவேதத்திலே அருளி செய்திருந்தார்கள். இந்த வித்தைக்கு அகார வித்தை என்று பெயர். காற்றை கொண்டு இந்த காரியங்களை சாதிக்கிற காரணத்தால் இதற்கு வகார வித்தை என்று மற்றொரு பெயரும் கூட இருக்கிறது. இவை எல்லாமே நடைபெறக்கூடிய இடம் என்பது கண்டத்திற்கும் சுழுமுனை ஸ்தானத்திற்கும் இடையிலே நடக்கக்கூடிய வாசியின் சஞ்சாரத்தால் நிகழ்கிறது. உற்று நின்ற இடம் கண்டம் அது சுழினை நாடி என்று குறிப்பதிலிருந்து இதை தெரிந்து கொள்ளலாம். கண்டத்திற்கும் சுழுமுனை என்று சொல்லப்பட்ட இடத்திற்கும் இடையிலே ஜீவசக்தியாகிய வாயு மேலும் கீழுமாக சஞ்சரிக்கும் போது ஜீவனின் பிரகாசம் மெல்ல மெல்ல அதிகரிக்கிறது. அப்படி அதிகரித்து அது மேலே செல்லும் போது இது சூட்சுமமான ஒன்று. இதை பற்றி நீ உன்னுடைய அனுபவத்தில் உற்றறிந்து பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். கழுத்துக்கு உள்ளே பிடரிக் காண்டம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பகுதியிலே சுழுமுனை ஸ்தானத்திலே மெல்ல நீ ஏறிப்பார். அந்த இடத்திலே ஏறி பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய முடிவு என்பதிலே நீ ஆறையும் பார்க்க முடியும். அதாவது ஆறு ஆதாரங்களை காண முடியும். இப்போது அகத்தியர் மறுபடியும் ஞானபிதாவால் சொல்லப்பட்ட ஆறு ஆதாரங்களை பற்றியதான குறிப்பை வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார். கண்டத்திற்கும் சுழுமுனை மையத்திற்கும் இடையிலே மனத்தை செலுத்தி ஒருவன் யோக சாதனம் பழகி வரும்போது ஆறு ஆதாரங்களை பற்றியதான புரிதல் அவனுக்கு ஏற்பட்டுவிடும். ஆறு ஆதாரங்களையும் அவன் நிச்சயமாக பார்த்து விடுவான் என்று இங்கே அகத்தியர் தெளிவாக சொல்லுகிறார். இதுதான் பரிபாஷை, இதுதான் சூட்சுமம். இதைத்தான் சித்தர்கள் சொல்லி வருகிறார்கள். அதை விடுத்து கீழே இருந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபுரகம், அனாகதம், விசுத்தி, ஆக்கினை என்று ஒவ்வொரு சக்கரங்கள் இருக்கின்றன. அவைகளுக்குள்ளே இதழ்கள் இருக்கின்றன. அவற்றுக்கு எழுத்துக்கள் இருக்கின்றன. அவற்றுக்கு சக்கரங்களை வரைந்து வெளியிலே வைத்து பூசை செய்கிறேன் பேர் வழி என்று பலரும் தன்னுடைய வாழ்நாளை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் ஞானவிதா தெளிவாக சித்தவேதத்தில் எடுத்துச் சொல்லியிருந்தார். அந்த கருத்துக்களை இங்கே அப்படி அகத்தியர் பெருமான் பிரதிபலிப்பதை பார்க்க முடிகிறது. பாரப்பா இவருடைய பெருமை கேளு, பதியான ஆறு தளம் வெளியாய் காட்டும். தேரப்பா சிங்காரம் போலே அல்லோ தெருக்கூட்டி மணல் பரப்பி வீசி ஆடும். ஊரப்பா இவருடைய ஒளிதான் என்ன? உத்தமனே ஒரு தீபம் ஏக தீபம். ஆரப்பா அறிவார்கள் சுழியில் ஊனி அழுத்ததினால் சுழி திறக்கும் அமிர்தம் உன்னே. அருமை மகனே புலத்தியா, இந்த ஆறு ஆதாரத்தின் நிலைகளை பற்றி எத்தனைதான் வார்த்தைகளால் வர்ணித்தாலும் அதை எவராலும் புரிந்து கொள்ள முடியாது. இந்த ஆறு ஆதாரங்களுடைய பெருமையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கண்டத்திலிருந்து சுழுமுனையை நோக்கி செல்லக்கூடிய வாசிப்பாதைகளை உன்னுடைய மனத்தை நிலைநிறுத்தி நீ பயிற்சி செய்ய வேண்டும். நீ காற்று சுழல் காற்றாக வீசுவதை பார்த்திருப்பாய். தரையிலே இருக்கக்கூடிய மண், புழுதி மற்றும் குப்பைகள் ஆகியவற்றையெல்லாம் ஒன்றாக திரட்டி குவித்தபடியாக காற்று சுழன்று அடித்து கொண்டிருக்கும். அந்த காற்றுக்கு சுழல் காற்று அல்லது சுழிக்காற்று என்ற பெயர். காற்று சுழன்று அடித்த போது கனமான எடை கொண்ட பொருட்களையும் கூட அது மேலே கிளப்பிச் செல்வதை நீ பார்த்திருக்கக்கூடும்.
மிகப்பெரிய எடை கொண்ட பொருட்களையும் கூட இந்த சுழல் காற்று அனாயாசமாக தூக்கி வீசி விடுவதையும் கூட நீ பார்த்திருப்பாய். அப்படிப்பட்ட நிலையிலே சந்திரகலை சூரியகலை ஆகிய இந்த இரண்டும் ஒன்றாக இணைந்த போது அங்கே அழுத்தமும் சுழற்சியும் ஏற்படும். அந்த சுழற்சி என்பது மிக மிக அழுத்தம் கொண்டதாக இருக்கும். அந்த சுழற்சியின் மையம்தான் வாசி கொண்டு நீ சுழுமுனை கதவத்தை திறக்கக்கூடிய சாவி என்பதை புரிந்துகொள். இந்த சாவியினால் மாத்திரமே சுழுமுனை கதவத்தை அடைத்திருக்கக்கூடிய யமன் கோளை என்று அழைக்கப்பட்ட அந்த பூட்டை திறக்க முடியும். அந்த பூட்டை திறந்தால் உள்ளே நீ பார்ப்பது ஒரு ஒற்றை தீபம், ஏக தீபம். அந்த தீபம்தான் நீ, அந்த தீபம்தான் ஜீவன், அந்த தீபம்தான் சிவன். இதை புரிந்து கொள்வதற்கு என் மகனே புலத்தியா, உனக்கு பொறுமை வேண்டும். பொறுமை மாத்திரம் போதாது, பயிற்சி வேண்டும். பயிற்சி மாத்திரம் போதாது, முயற்சி வேண்டும். முயற்சி மட்டும் போதாது, எங்களைப் போன்ற உத்தம குருமார்களுடைய ஆசியும் அனுக்கிரகமும் வேண்டும். இவையெல்லாம் பொருந்தி இருந்தால் மட்டுமே உன்னால் இவற்றை புரிந்து கொள்ள முடியும். என் மகனை புலத்தியா, இங்கே நான் வெளிப்படையாகவே எல்லாவற்றையும் உனக்கு சொல்லியிருக்கிறேன். பொறுமையாக நான் சொன்னவற்றை மறுபடியுமாக நீ சிந்தித்துப்பார். சுழுமுனை மையத்திலே மனத்தை நிலைநிறுத்து. சந்திரகளை சூரியகளை ஒன்றாக திரட்டு. அதன் மூலமாக அகார வித்தை என்பதை செய்து வகார வித்தையை சாத்தியப்படுத்திக்கொள். இப்பொழுது உனக்கு இந்த ஞானத்தின் தெளிவு புரிந்திருக்கும் என்று கருதுகிறேன் என்று சொல்லி ஊன்றி புலத்தியரின் முகத்தை பார்த்தபடியாக அகத்தியர் அமைதி காக்கிறார். அடுத்த பதிவிலே தொடர்ச்சியை பார்க்கலாம். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.